ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி மாதத்தோட இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை 30/4/2019 கமாடிட்டியில் பேசிக்காக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. குளோபல் வைஸ் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்ல நேற்று வந்து 15 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்ல நிக்கி, எஸ்ஜேக்ஸ், நிஃப்டி எல்லாமே டவுன்ல போயிட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் இந்திய பங்குச்சந்தை 50 புள்ளிகள் சரிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 23 பைசா குறைந்து 69.78 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. குளோபல் வைஸ் கமாடிட்டியில கோல்ட், சில்வர் பாசிட்டிவா இருந்தாலும் க்ரூட் ஆயிலும் பிரெண்ட் ஆயிலும் 0.14%, 0.31% டவுன்ல 63.31 அப்படிங்கிற லெவல்ல க்ரூட் ஆயிலும் 71.19 அப்படிங்கிற லெவல்ல பிரெண்ட் ஆயிலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மற்றபடி நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அலுமினியமும் நிக்கலும் பாசிட்டிவாக இருந்தாலும் காப்பர், லெட், ஜிங்க் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட இம்பாக்ட் இந்திய கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்ட், சில்வர், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், காப்பர், நிக்கல் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூடாயில் 29 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் லெட்டும் ஜிங்க்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபாரெக்ஸ் கேலண்டரில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் வந்து யூரோப்பில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டேட்டா இருக்குது. அதை தவிர ஜெர்மன் இம்போர்ட் ப்ரைஸ் மந்த் ஆன் மந்த் யூரோப்பில் இருக்குது. ஃப்ரெஞ்சு கன்சியூமர் ஸ்பெண்டிங் மந்த் ஆன் மந்த் ரேட்டாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி பேசிக்காக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டியது. மற்றபடி இன்னையோட ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ் அலுமினி 128.55 அப்படிங்கிற லெவலில், 129.5 மேலே ரெசிஸ்டன்ஸும், 131 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் லெவல் 127 கீழேயும், செகண்ட் சப்போர்ட் 126 கீழேயும் இருக்குது. காப்பர் மினி 445.25 அப்படிங்கிற லெவலில், 447.3 மேலே ரெசிஸ்டன்ஸும், 439.65 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் 442.9 கீழே இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 440.85 கீழே இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 4450 அப்படிங்கிற லெவலில், 4537 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4665 கீழே மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் 4322, செகண்ட் சப்போர்ட் 4235. கோல்ட் மினி 31835 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31736 கீழே சப்போர்ட்டும் இருக்கு. லெட் மினி 135.32 அப்படிங்கிற லெவலில், 135.89 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸும், 136.37 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. சப்போர்ட் லெவல் 134.84, செகண்ட் சப்போர்ட் 134.27. நேச்சுரல் கேஸ் 181.1, செகண்ட் இந்த லெவலில் முதல் ரெசிஸ்டன்ஸ் 184.4, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 186.2, சப்போர்ட் 179.3, செகண்ட் சப்போர்ட் 176. நிக்கல் மினி 862.9 அப்படிங்கிற லெவலில், 869.5 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸும், 875.6 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. 256.8 கீழே முதல் சப்போர்ட்டும், 250.2 கீழே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 860 சில்வர் மினி 37515 அப்படிங்கிற லெவலில், 37720 மேலே செகண்ட் முதல் ரெசிஸ்டன்ஸும், 37905 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் வந்து 37330 கீழே இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 37125. சில்வர் மினி 202 அப்படிங்கிற லெவலில், 203.3 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸும், 205.5 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. 200.35 கீழே சப்போர்ட்டும், 199.15 கீழே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இது இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல். இந்த பிவோட் லெவல் இன்னையோட ட்ரேடிங்க்கு உங்களுக்கு நிச்சயமாக ப்ராஃபிட்டபிளாக அமையும். நீங்கள் கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.